குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல்கூடும் என்னானை என்னம்பலத்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் இன்றைக்கி பார்க்குறது கன்னியா ராசி கன்னியா லக்னம் இவர்களுக்கு வாழ்க்கையில் எங்கே கடந்த கால துன்பங்கள் பல பல பிறவிகளில் செய்த துன்பங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்களுக்கு இந்த பிறவியில் ஒரே மாதிரியான துன்பத்தை தரும் பிரச்சனைகளை தரும். அது எது என்று தெரிந்து கொள்ளணும். அது தந்திருக்கும் தரும் தரப்போகக்கூடாதாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கொண்டு ரொம்ப விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள்னு தப்பிக்கலாம். அதனால் கடவுள் நமக்கு எல்லா சௌகரியத்தையும் கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் வந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய நல்ல வழிமுறைகளை தெரிந்து கொள்ளணும் கடைபிடிக்கணும். சார் நேர நிகழ்ச்சிக்குள் போவோம். கன்னியா லக்னம் கன்னியா ராசி அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன். பொதுவாக கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்கள் நீங்கள் பொறுத்தளவிலே மதுரை சிம்மக்கள் ஆதிசொக்கநாதர் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ போய் வர போய் வர நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கும். இது ஒரு உண்மை. இது ஒரு பெண் ராசி, பெண் ராசி. இது ஒரு உபய ராசி. பெரும்பாலும் மற்றவர்களுக்கெல்லாம் உபயகரமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அனுசரித்து வாழக்கூடியவர்கள். அதனால் சராசரி உயரத்தோடு இருப்பாங்க. சிறந்த ஒரு நடைமுறை பாவனை இருக்கும். சிறுத்த இடை உடையவராக இருப்பார்கள். பொதுவாக நடக்கும்போது ரொம்ப நிதானமாக நடப்பாங்க. கொஞ்சம் வெக்கமோ கூச்சமோ உள்ளவராக இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்போவுமே இளமை மாறாத ஒரு தோற்றம் இருக்கும். இது வந்து கன்னியா ராசி கன்னியா லக்னத்துக்கும் பொருந்தும். சற்று ஸ்தூலமான சரீரத்தோடு இருப்பார்கள். சத்தியவானாக விளங்குவார்கள். பொதுவாக வந்து இவங்க சுய காரிய புலி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்வாங்க. யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காமல் ரொம்ப அருமையாக தன்னுடைய வேலைகளை காய நகர்த்தி கொண்டு செல்வதில் சமர்த்தராக இருப்பாங்க. அதனால் சுயகாரிய புலி. அதே போல் எதிலத்துலேயும் ஒரு நிதானமாக இருப்பாங்க. ரொம்ப பதஸ்டம் அடைய மாட்டாங்க. மிகப்பெரியதாக இருந்தாலும் எதிலையும் எல்லாவற்றிலையும் எங்கும் ஒரு நிதானமாக இருப்பாங்க. ஒரு படபடப்பு தெரியாது, கோபம் தெரியாது, கவலை தெரியாது, துக்கம் தெரியாது, ஒரே மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய வேற. அதில் நல்ல ஞாபக சக்தி உண்டு அவர்களிடத்தில். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நடந்ததையும் சொல்லுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி உண்டு. கடமை உணர்ச்சி. ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு உணர்ச்சியோடு அவங்க செயல்படுவாங்க. கொண்ட தொழிலில் ஒரு பணியில் நேர்மையாகவும் இருப்பாங்க. இப்போ எதிராளி ஒருத்தர் இருக்காங்கன்னா எதிர்த்து ஒருத்தர் செயல்படுறார், வேலை பார்க்குறார், எதிர்த்து விட்டுக்காரா இருந்தாலும் ஒருத்தர் பேசுனாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கு அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. மதிப்பு கொடுத்து எதிராளியுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. ஒரு இடத்துல போய் பார்த்த உடனே இது இங்கே இப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்சர்வேஷன் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படிப்பதில் ஆர்வம் இருக்கும். நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க. பேச்சாற்றல் மிகுந்தவராக இருப்பாங்க. ஆனால் எதுலேயுமே ஒரு நிலைத்திருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். எதுலேயும் நிலைத்திருக்க மாட்டாங்க. அடிக்கடி வேலையில் மாறுவாங்க. இவங்க வந்து சுகாதாரம் இந்த மருத்துவம் விஞ்ஞானம் ஆகிய படிப்புகளில் நிறைய விருத்திகள் இவர்களுக்கு உண்டு. சரி, இப்போ வந்து நாம் சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். இப்போ பல பல பிறவிகளே செய்திருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் வந்து இப்போ இவங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். ஒரே மாதிரி துன்பங்கள் வரும். இப்போ நம்ம வந்து இதை யோசனை பண்ணி செஞ்சுருக்கலாமா
இதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சில நேரங்களில் நம்ம ஒரு செயலை செய்துட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இல்லைன்னா பிறகு வந்து வருத்தப்படுவோம், இல்லைன்னா துன்பப்படுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஏன் அப்படி ஆனேன் அப்படின்னு சில பேர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெலாம் இந்த வாழ்க்கையில் கன்னியாலக்கணக்காரர்களுக்கு என்றைக்குமே தங்களுடைய இளைய சகோதரர்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இளைய மூன்றாம் இடம் பாதிப்படையும், பல பல பிறவிகளில் செய்திருக்கக்கூடிய பாவங்களின் தொகுப்பு கர்மவினை எல்லாம் இங்கே இருக்கும். தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதனால் ஒன்றுவிட்ட பங்காளிகள் சகோதர சகோதரிகள் சகோதரர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இளையவர்கள் நெருங்கிய நண்பர்கள் பொதுவாக ஏழாம் இடம் நண்பர் ஆனால் மூன்றாம் பாவம் வருது நெருங்கிய நண்பர்கள் இவங்கக்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க ஏன் மாட்டிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னியாலக்கணக்காரர்கள் இவங்க பொறுத்தளவில் ஏதாவது ஒருத்தர் இந்த இப்போ நான் சொன்ன இளைய சகோதர சகோதரிகள் இவங்க ஏதாவது ஒன்று வந்து ஓடி வந்து அண்ணே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனே, அண்ணே இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுனே, இந்த வண்டி இங்கே நின்றுக்குச்சுனே, அண்ணே இந்த மாதிரி பேங்க்கில் பணம் கட்டணும்னே இப்படி நோட்டீஸ் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி இது பண்ணால் நீ என்னடா பண்ண ஏது செஞ்சேன்னு அவங்க பிரச்சனையை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து இவங்க போய் எதையாவது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அண்ணே இதை பண்ணால் பணம் வந்துடும்னே, அண்ணே இதில் நீங்கள் டெபாசிட் பண்ண நல்லாயிரும்னே அப்படின்னு வந்து இளைய சகோதர சகோதரர்கள் நண்பர் நெருங்கிய நண்பர்கள் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா அதில் பிரச்சனை கண்டிப்பாக சிக்கியிருப்பீங்க, நடந்திருக்கும். அவங்க சொல்கிறத நம்பி எந்த ஒரு தவறையும் நீங்கள் செய்யவே கூடாது. அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பேசுவோம், நம்மளுடைய நம்மளை பெருமைகளை சொல்லுவோம், நம்ம எப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அதெல்லாம் கரெக்டு. என்ன நாட்டு அப்படின்னா இதை ஒன்றை மாத்திரம் சொல்லி பிடிக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன கதையை திரைக்கதை மாதிரி சொல்லி தான் வரணும், அப்போ தான் கொஞ்சம் சுகம் சுவராசியம் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு துன்பம் பிரச்சனை அசிங்கம் அவமானம் கேவலப்படுதல் இது மாதிரி ஒரு செயல் நடக்குது நடக்க போகுது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் எபிசோடில் இந்த இவங்கனால தான் ப்ராப்ளமே வரும். இவங்களை இந்த இளைய சகோதர சகோதரர்கள் நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இவங்க மூலமாக இவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிக்கிட்டு நீங்கள் எதையும் செய்யவே கூடாது. அப்படி ஒருவேளை அவர்கள் சொல்வதை கேட்டு எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த விஷயத்தின் மூலம் இவர்களுக்கும் பிரச்சனைகளும் உங்களுக்கு பிரச்சனைகளும் தர்ம சங்கடங்களும் வரும். இவன் இப்போ பேச்சை கேட்டு நான் செஞ்சு இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டு அலையிறேன் அப்படின்னு வரும். கன்னியாலக்கணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இளைய சகோதரர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி நெருங்கிய நண்பர்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கண்டிப்பாக சந்திப்பீர்கள். இதுதான் அந்த சப்ஜெக்ட். இது எந்தெந்த மாதிரி விஸ்வரூபம் வரும் பல ரூட்டில் வரும் அதை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழியையும் நாம் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் வரும்னு தெரியுது, எல்லாருக்குமே கரெக்டாக நடக்குது. இப்போ நான் ஒரு மேசர் ரிஷபாக வீடியோ போட்டால் ஒரு அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு நடந்திருக்குங்கிறாங்க. பட் ஏன்னா சில பேர் எரிச்சல் அடைவாங்க, புரியுதுங்களா? ஆனால் நம்ம அப்படி இல்லை, விழிப்புணர்வு அவேர்னஸ் இதை நீங்கள் இதில் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பாறை சரியில்லை மோசமாக வேகமாக போகாதீங்க குண்டும் குழியும் இருக்கும் அப்படின்னா பகலில் வேணால் கண்ணு தெரியும், இரவு நேரத்தில் அந்த ரோட்டில் போனால் வேகத்தடை தெரியாமல் தூக்கி போட்டு டம்மு டும்முன்னு போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும் பயணம், கசப்பாக இருக்கும் கடினமாக இருக்கும். ஸோ அதனால் இளைய சகோதரர்கள் அப்புறம் அவங்களுடைய ஆள் அடிமை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவே உங்களை கொண்டு போய் அவன் ஏதாவது ஒரு தவறை பண்ணி வச்சு உங்கள் விலாசத்தை காட்டி உங்களுக்கு ஒரு அசிங்கத்தை பண்ணிவிடுவான். அதனால் ஆள் அடிமை ஆள் வேலைக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னா அவன் விஷயத்தில் ஒரு கண்ணும் கருத்துமாக இருங்க. உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பலகீனமாகிடும்,
தைரியமாக எதையோ ஒன்று செஞ்சு விடுவீங்க, அப்புறம் அதுலேயும் சிரமம் வரும். உங்களுடைய இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதணி, இந்த காதுக்கு போடுற அணிகலங்கள்னாலையும் கூட பிரச்சனை வரும், காது சம்மந்தப்பட்ட நோய் வரும், காதில் சீல் வடிதல் இதெல்லாம் வரும். அதுபோல் உடம்பில் தாது சக்தியானது குறைந்து போயிடும். அதுபோல் சங்கீதம் சம்மந்தமான விஷயங்களிலும் உங்களுடைய பராக்கிரமத்துக்கும் பங்கம் விளைவித்து விடும். உங்களுடைய பராக்கிரமம் உங்களை பற்றிய முழுமையான ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய சர்க்கம்டன்ஸில் உங்களை பற்றி சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதில் ஏதாவது ஒரு வகைகளில் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு எவனாவது ஒருத்தர் அவருக்கு களங்கத்தை விளைவிச்சுருவான். அதே போல் நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு முதலாளி வகைகளையும் அவர் போய் ஒரு இதை செஞ்சுட்டுவான்னு சொல்லி மாட்டி விட்டுருவாங்க, அது மூலியமாகவும் நீங்கள் ஒரு சிரமத்தை சந்திக்கலாம். இதிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூமியால் லாபம் அடைகிற மாதிரி வரும், ஆனால் டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதே போல் உங்களுடைய விந்து சக்தியில், வீரிய சக்தியில், போக சக்தியில் கவனம். இப்போ உடல் அளவுக்கு அதிகமாக தாம்பத்திய உறவு வச்சுக்கக்கூடாது, போகம் பண்ண போய் மாட்டிக்குவீங்க. அப்புறம் பல திறமைகள் உங்களுக்கு இருக்கும், அந்த திறமைகளை இதிலே அதில் ஏதாவது ஒரு சிரமங்களும் வரும். அதே போல் யாரையும் பலாத்காரம் செய்யக்கூடாது. உத்தியோகத்தில் நீங்கள் மேன்மை அடையணும் அப்படிங்கும் போது கூட அதில் கூட மேலே அதே உங்களுக்கு கீழே இருக்கவே மேலே போயிடுவான். அதனால் யாரையும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் மட்டம் தட்டி பேசக்கூடாது. அதே போல் போஜன பாத்தியம், இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் சாப்பாட்டுக்கு வருதுன்னா அந்த விஷயத்துலேயும் ரொம்ப டேக் கேராக இருக்கணும். பொறுமையை சோதிப்பதில் கூட சூழ்நிலை அமையும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சின்ன இடத்துல குறுகிய தூரமான பயணம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாகனங்களில் ஒரு பழுது வரும். எழுத்தாற்றல் விஷயத்தில் எழுத்துக்களில் ரொம்ப கவனம் தேவை. சின்ன குறுகிய யாத்திரை போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிரமங்கள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து வருவதற்குரிய வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக டேக்கிள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக வந்து உங்களுடைய இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள், உங்களுடைய மனைவி வகைகளுக்கு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உங்கள் தாய் வழி உறவுகள், உங்களுடைய தாயின் ஒரு இது, இந்த லூஸ் டாக் பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. மனைவி வகைகளிலும் சில சிக்கல்கள் வரும். மனைவி வழி வகைகளில் அவருடைய தந்தையார் இடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக கண்ணியமாக நடந்து கொண்டால் இதெல்லாம் இதை கடந்து போகலாம், முடியும். அதே போல் உங்களுக்கு குழந்தைகள் வேலை பார்க்குற இடம் வகைகளிலும் மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ரொம்ப அனுசரித்து போகணும். மூர்க்க குணங்களோடு இல்லாமல் அவர்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். வரும், வராமலாம் இருக்காது. பட் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் என்ன செய்யணும்னா, யோக நரசிம்மர், கருப்பண சுவாமி இது போன்ற தெய்வங்களை வணங்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய காவல் தெய்வங்களை ரொம்ப அருமையாக வணங்கும் போது, நீதி தேவதைகளை வணங்கும் பொழுது இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். ஆற்றங்கரை ஓரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற சப்த கன்னிமார்கள் அவங்கள வணங்கலாம், கன்னி தெய்வங்களை வணங்கலாம். இப்போ தொழிலுக்கு பொறுத்தளவில் அதில் நிறைய ப்ராப்ளங்களை கொடுக்கும். தொழிலில் கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும். ஆமாம், அது மாதிரிலாம் வரும். அப்படி வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்றோரம் இருக்கக்கூடிய கன்னிமாறு போன்ற தெய்வங்களை வணங்கலாம், நாக தெய்வங்களை வணங்கலாம். இது மாதிரி பண்ணும்போது இருக்கலாம். நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கடவுள்களை வணங்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறலாம். பொதுவாக கன்னியாலக்கணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த காலத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னது வரும். ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எது துன்பம் தரப்போகுது என்பதை தெரிந்து கொண்டு அதில் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.